हेलो फ्रेंड्स, वेलकम टू इंडियन फुट ऐडिया। नाम इनके समकपुर स्वीट समोसा इत गुजिया इतनी पड़ेद पाकल इन मोदी नम्बर उल्क पूर्ण रेडी पड़ा अदक रे स्पून ने रे टेबिस्पून अल्व के काश्यू नट्स सेको अधिकमकू इन रे टेबिस्पून आड पड़ी पटे लाइट गोल्डन ब्राउन वर वाक वो अद ने कप रव कलर चेंज इलाम वरते रव वरते रे स्पून कसकसव वरते इक नद सेक वह कंडल वरते अद्रम तेव तुर वे अद मेशर पड़ी रे कप्वक वो अट ना ड्रैया गोलन ब्रउन वर वे वरते अद्रम अर को सक मिक्स पड़ी पड़ी एर पात्र नम्बर वरते व रव मुंद्रि परुप्पु तुरुवे तेंगा पोड़ी पन्नी वेच्च सक्करे नम्मो कसकसव वरुत्तु वेच्चिरुक्कोम அதும் பொடி பண்ணி அத கொஞ்சம் சக்கரை போட்டு பொடி பண்ணிக்கோங்க அப்பதான் பொடியாவும் கசகசாவையும் கூட கால் இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க நான் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணி ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அப்புறமா மறுநாள் ஒன்னிலிருந்து 2 கப் மைதா மாவு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சதுக்கு அப்புறமா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சு உங்களுக்கு ஒரே ஷேப் வேணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்ல வேற ஏதாவது ரவுண்டான பாத்திரத்துல அச்ச மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சமா மைதா மாவு தண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க டஸ்ட் பண்றதுக்கு இப்போ நாம பரட்டிக்கலாம் ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் தின்னா எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அந்த mix பண்ணி வெச்ச அந்த ஸ்வீட் மிக்சரை இதல ஒரு ஸ்பூன் வெச்சுக்கலாம் சைடுல படாம பாத்து எடுத்துக்கோங்க இது பட்டுச்சுனா க்ளோஸ் ஆகாது சைல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சம் அழுத்துங்க அது விட்டு கொஞ்சம் அழுத்தி புடுங்க அதே மாதிரி டிசைன் பண்ணிட்டே அமத்திட்டு வாங்க இதே மாதிரி பண்ணி finish பண்ணிடுங்க நிதானமா பண்ணி பாருங்க உங்களுக்கு இது பண்ண வரும் இதே மாதிரியே மத்தலயும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் காய வெச்சிடுங்க ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மேலே மூடி வச்சு காய வெச்சுக்கோங்க ஒரு கடாயில பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் இங்க 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்திருக்கேன் மிதமான சூட்ல இருந்தா போதும் ரொம்ப சூடா போட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில பிரவுனிஷ் ஆயிடும் உள்ள வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அதனால மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க இது குழந்தைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வீட்ல செஞ்சு வெச்ச கூட ஒரு வாரம் 10 நாள் கூட இருந்தாலும் இது கெட்டு போகாது நல்லா இருக்கும் இது கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு நம்ம இப்ப இந்த ஸ்டேஜ்ல எடுத்துறலாம்
இதே மாதிரியே மற்றதை நம்ம செஞ்சு வச்சதும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ ஒரு டப்பாலேயோ போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் கிறிஸ்பி நல்லா இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் ஃபுட் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.